மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐஜி பொன்மாணிக்கவேல் ரிட்டையர் ஆகிட்டாலும் அவருக்கு ஒரு வருஷம் பணி நீட்டிப்பு வழங்கி சிலை கடத்தல் தடுப்பு சிறப்பு அதிகாரியா நியமிச்சிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் திடீர்னு பொன்மானிக்கை முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதும் திடீர்னு அவரை டம்மி ஆக்குறதும் மாறி மாறி நடக்கும் அதுக்கு முழு காரணம் சசிகலா தான் ஏன்னா சசிகலாவுக்கு ஒரு வகையில பொன்மானிக்கவேல் தூரத்து சொந்தக்காரரு சசிகலா மீது ஜெயலலிதாவுக்கு கோபம் வர்றப்ப எல்லாம் பொன்மானிக்கவேல் பந்தாடப்படுவார் இதனாலதான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் மீது அதையும் என்னை வைக்கல சிலை கடத்தல் வழக்க பொன்மானிக்கு விசாரிக்கவும் தமிழக அரசு முட்டுக்கட்ட போட்டது இது ஒரு பக்கம் இருக்க பிஜேபி மாநில துணைத் தலைவராக இருக்கிற பி டி அரசகுமாருக்கும் பொன் மாணிக்க நெருக்கமான தொடர்பு உண்டாம் தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறை என்ற ஒன்றே தேவையில்லைங்கிறது பிஜேபியில் உள்ள சிலரது கருத்து கோயில்கள் எல்லாத்தையும் தனியார் கிட்ட ஒப்படைச்சிட்டா தமிழ்நாட்டில் நினைச்சதை செயல்படுத்த முடியும்னு பிஜேபி கணக்குப்பட்டதா சொல்கிறாங்க பொன் மாணிக்க ரிட்டையர்ட் ஆனாலும் அவருக்கு பணி நீட்டிப்பு வழங்க வச்சதுல மத்திய அரசுக்கு மிக முக்கிய பங்கு உண்டான் பொன் மாணிக்க எப்படியாச்சும் வீட்டுக்கு அனுப்பிடலாம்னு தமிழக அரசு முயற்சி செஞ்சாலும் மத்திய அரசோட எண்ணமே பழிச்சிருக்கு இனி அவர் வேலை செய்ய நாளெல்லாம் தமிழக அரசுக்கும் இந்து அறநிலையத்துறைக்கும் எதிரான செயல்களையே அதிகம் ஈடுபட போறாருன்னு சொல்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க இப்படி அவங்க சொல்ல பொன் மாணிக்கவளுக்கு நெருக்கமானவங்க என்ன சொல்கிறாங்க சிலைக்கடத்தல் கடத்தல் விவகாரத்தில் சிக்க போகிற விஐபிக்கள் யார் யார் இதை பற்றியெல்லாம் விரிவாக தெரிஞ்சுக்க இன்னைக்கு மின்னம்பலத்தில் வெளியாக இருக்கிற டிஜிட்டல் தண்ணியாக பாருங்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை